மக்கள் பணிகளில் தீவிரம் காட்டுவதற்காகவே ஆளுநர் பதவியிலிருந்து விலகியதாக தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மற்றும் தெலுங்கானா ஆளுநர் பதவிகளிலிருந்து அவர் விலகியிருப்பதன் மூலம் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவார் என யூகிக்கப்படுகிறது. தமிழிசை சவுந்தரராஜன் தனது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அனுப்பியுள்ளார் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தகவலை ஹைதராபாத்தில் உள்ள தெலுங்கானா ஆளுநர் இல்லம் உறுதி செய்தது. மக்கள் சேவைக்காக முழு நேர அரசியலுக்கு திரும்ப விரும்புவதாகவும் இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விரும்புவதாகவும் பாஜக தலைமைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஒரு கவர்னர் பதவின்றது ஒரு முக்கியமான பதவி, இந்திய அரசில் இருக்கக்கூடிய முக்கியமான பதவி. அந்த பதவியை விட்டுட்டு தற்போது என்ன செய்ய போறீங்க அடுத்த கட்டமா? மக்கள் பணியாற்ற போறேன், அவ்வளவுதான். அதுக்குதான் வந்திருக்கேன். ஏற்கனவே நீங்க வந்து அரசியல் தான் இருந்திருக்கீங்க, மாநில தலைவர் பொறுப்புல இருந்தீங்க, 4 முறை வந்து மக்களை நேரடியா எலெக்ஷன்ல சந்திச்சிருக்கீங்க. இப்ப திரும்ப வரப்போறீங்க, முன்னாடி சந்திச்சதுக்கும் முன்னாடி இருந்த பொறுப்புகளுக்கும் இப்ப வரப்போறதுக்கும் என்ன மாற்றங்கள் இருக்கு? என்னமதான் களத்துக்கு போகணும், களத்துக்கு போனா சொல்றேன் நான் உங்களுக்கு. ஏற்கனவே நான் பேட்டியில எல்லாமே சொல்லிட்டேன். மக்களிட நேரடியா களத்துக்கு போகும்போது இப்ப உங்களுக்கான ஆதரவு எந்த அளவுல இருக்கு? ஆளுநராக நியமிக்கப்படும் முன் தமிழிசை தமிழ்நாடு பாஜக தலைவராக பணியாற்றினார். அத்துடன் 2019 மக்களவைத் தேர்தலில் திமுக எம்பி கனிமொழியை எதிர்த்து போட்டியிட்டார். தேர்தலில் வெற்றி கிட்டாத நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தலைமை தமிழிசை சவுந்தரராஜனை ஆளுநராக நியமிக்க முடிவு செய்தது. தமிழிசையின் ராஜினாமா ஏற்கப்பட்டு ஆளுநர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு அவருக்கு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்படலாம் என பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.